இவர்களை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். குறிப்பாக வந்து சாலையோரங்களில், பேருந்து நிலையங்களில், ஏன் கடற்கரையில், கோயில்களில் நிறைய பேரை பார்த்துருப்போம். ஆனால் இவங்க பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அடிக்கடி மிகப்பெரிய எரிச்சல் வரும், மிகப்பெரிய கோவம் வரும், சில நேரங்களில் வந்து பரிதாபம் ஏற்பட்டிருப்போம். ஆனால் இவங்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு என்னைக்கா நினச்சிருப்போமா? அப்படி அவர்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினச்சி தான் இந்த மூன்றாவது தேர்தல் வாக்குறுதியை நான் வந்து வெளியிடுறேன். இது எந்த கட்சியாலையும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படி ஏற்றுக்கொண்டால் தமிழகம் மிகப்பெரிய மாற்றத்தையும் சர்வதேச அளவில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் அடைங்கிறது தான் என்னுடைய இந்த மூன்றாவது தேர்தல் வாக்குறுதி. வாங்க, அது என்ன தேர்தல் வாக்குறுதின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இணையத்தின் வழி இணைந்திருக்கும் உங்களுக்கு ஏஆரின் வணக்கங்கள். அது யார் அவங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க, அவங்க யாருன்னு சொல்லி நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. நானும் சொல்கிறேன், பிச்சைக்காரர்கள், சாலையோரங்களும் வீதியோரங்களும். ஏன், நம்ம பார்க்கக்கூடிய பல இடங்களில் வந்து கைகால் இல்லாமல், போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல், ஏன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல், சிறு சிறு குழந்தைகளையும் வைத்துக்கொண்டு சாலையோரங்களை பிச்சை எடுக்கிறவங்க, இவங்களை பார்க்கும்போது நிறைய பேருக்கு கோவம் வரும், நிறைய பேருக்கு பரிதாபம் வரும், நிறைய பேர் வார்த்தைகளை விட்டுருப்போம், உனக்கெலாம் கைகள் நல்லா தானே இருக்குது, நீ ஏன் வந்து வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல வார்த்தைகளை விட்டுருப்போம். ஆனால் அதற்கான பின்னணியும் மிக கொடூரமான ஒரு நிலையாக தான் இருக்குது. சிலவங்க மட்டும்தான் வந்து கைகள் நல்லா இருந்தாலும் பிச்சை எடுக்கணும், நம்ம வந்து வேலைக்கு போகக்கூடாங்க நிலைமையில வந்து தேவையில்லாமல் அந்த ஒரு இதை ஈடுபடுறாங்க. ஆனால் பலர் தங்களுடைய வாழ்வாதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அகதிகளாகவும் மாற்றுத்திறனாளிகளாகவும் பல நேரங்களில் வந்து பிச்சை எடுக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜனவரி 6ஆம் தேதி சென்னையிலேருந்து நான் பஸ் ஏறும்போது எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, அங்கே கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் பிச்சைக்காரர்கள் படுத்திருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக நான் சாப்பிட போகும்போது ஒரு தாத்தாவையும் பாட்டியும் பார்த்தேன். அந்த இடத்துல அவங்களுக்காக அவங்களுக்கு என்னால் உதவி பண்ணவும் முடியல. ஏன்னா என்னடா இருக்கிற பேருந்துக்குரிய ரூபா தான் இருக்குது, அதை தாண்டி என்ன பைசாவும் இல்லை. அவங்களுக்காக அவங்களுக்கு என்னால் உதவி பண்ண முடியாத அந்த சூழ்நிலையில் இவர்களுக்காக ஏதாவது ஒரு திட்டம் எழுதணும், இவங்களுக்கும் ஒரு மாற்றத்தையும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த தேர்தல் அறிக்கையை நான் தயாரிச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னா, பிச்சைக்காரர்கள் இல்லா தமிழகம். இந்த வரியை கேட்கும்போதே ஒரு சிலவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து மிகப்பெரிய சந்தோஷம் இல்லலாம், ஒரு சிலவங்களுக்கு மிகப்பெரிய பரவாயில்ல அப்படி ஒரு தமிழ்நாடு இருந்துச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு தோணலாம். அப்படிப்பட்ட தமிழகத்தை உருவாக்க முடியுமா? கண்டிப்பாக உருவாக்க முடியும். இந்த அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் நினைத்தால் கண்டிப்பாக முடியும். அது எப்படி அப்படின்னா, இப்போது நான் சொன்ன மாதிரி பிச்சைக்காரர்களை தமிழகம்னு சொல்லி ஒரு திட்டம் தயாரித்து அதில் வந்து ஒரு பல பல டீமாக ஃபார்ம் பண்ணி அதை குறிப்பாக இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தை வச்சு நான் சொல்கிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த டீம் ஃபார்ம் பண்ணி அதன் மூலமாக தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா பிச்சைக்காரர்களையும், நகரங்கள், பேரூராட்சி, நகராட்சி, அந்த மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய எல்லா பிச்சைக்காரர்களையும் ஒன்று திரட்டி அவங்களுக்கு நல்வாழ்வு மையங்கள் ஏற்படுத்தணும். குறிப்பாக வந்து வீடு கட்டி கொடுக்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஏ அதை தான்டா அப்பார்ட்மெண்ட்டாக கட்டி வீடு இல்லாதவங்க வீடு கொடுக்குறாங்க அப்படின்னு. உண்மை நிலவரப்படி அவர்களுக்காக கட்டப்பட்ட வீட்டில் 99% அவர்களுக்காக கொடுக்கப்படவே இல்லை. பலர் யார் இருக்காங்க அப்படின்னு சர்வேயில் எடுத்து பார்த்தீங்க, இப்போ நீங்களே போய் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். அதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை. அதையும் தாண்டி அவர்களுக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க, 2000 ரூபா கொடுக்குறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 2000 ரூபா அவங்களை போய் ரீச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 2000 ரூபா அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலே அவங்களுக்கு ஆதார் அட்டையோ இல்லை ஓட்டர் ஐடியோ இருக்கணும், இல்லைனா வந்து ரேஷன் அட்டையாவது இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்கவுங்க தெருவில் உட்காந்துக்கிட்டு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லாமல் உட்காந்துருக்காங்க. அவங்ககிட்ட போய் ரேஷன் அட்டையை நம்ம எதிர்பார்க்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நான் சொன்ன மாதிரி அவர்கள் வந்து ஒரு குழு குழுவாக நம்ம வந்து பிரித்து அவர்களில் வந்து இப்போ கைகால் முடியாதவங்க, கைகால் இல்லாதவங்க, வேறு மாதிரி வந்து உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, அவங்களெலாம் வந்து அவங்களுக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு இடம். அதையும் தாண்டி கொஞ்சம் நல்லா இருக்காங்க, அவங்களால வேலை பார்க்க முடியும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தனி இடம். அதையும் தாண்டி அவர்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு இப்போ படிப்பதற்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம், இல்லைனா வந்து சாப்பாடு வழியாக சாப்பாடு ஏற்படுத்தி கொடுக்கலாம். இந்த மாதிரி இதை செய்கிறதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல, அந்த டீம் மூலமாக மாவட்டந்தோறும் பல இடங்களில் வீடுகள் கட்டுறது, அதுக்கடுத்து அவங்களுக்கு தேவையான தொழிற்பேட்டைகள். இப்போ வந்து பலருக்கும் வந்து தொழிற்பேட்டைகள் கட்டி கொடுக்குறாங்க. பிச்சைக்காரர்கள் அதாவது வாழ்வாதாரமே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு புதிய தொழிற்பேட்டைகள் அமைக்கணும். அந்த புதிய தொழிற்பேட்டைகளில் அவங்களால் செய்யக்கூடிய பொருட்களை வந்து அரசாங்கம் ஊக்குவிச்சு, கைவினை பொருட்களாக இருக்கலாம், இல்லை வந்து அரசாங்க ரீதியாக வந்து இப்போ விற்பனைக்கு செய்யக்கூடிய ஒரு சில பொருட்களாக இருக்கலாம், அதெல்லாம் அவங்கள தயாரிக்க வச்சு அவங்களுக்குன்னு மாத ஊதியம், அவங்களுக்குன்னு வீடு, அவங்களுக்குன்னு வந்து பேங்க் அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி வந்து சாதாரண அடிப்படையில் தேவைப்பட எல்லாமே வந்து அந்த மக்களுக்கு செய்கிற மாதிரி ஒரு திட்டத்தை ஏற்படுத்தணும். இந்த திட்டத்தின் மூலமாக வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டுடைய பொருளாதார நிலை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுங்கிறது உண்மையான நிலவரம். கிட்டத்தட்ட வறுமை கோட்டு கீழே இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் சுமார் 36 கோடி, அதாவது கடைசி 2014 நிலவரப்படி, அதற்கடுத்த நிலவரம் வந்து கைக்கு கிடைக்கல.
அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் 132 கோடி மக்கள் தொகை உள்ள இந்தியாவில் வெறும் 10% மக்கள் தான் 80% மக்களுடைய சொத்துக்களை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவோட நிலைமை கண்டிப்பாக இந்தியா வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடு, அப்படி மக்கள் தொகையிலும் சரி வறுமை கோட்டு கீழே உள்ள மக்களை வைத்திருக்கக்கூடிய நாடில் இந்தியா வந்து மிகப்பெரிய இடத்துல இருக்குது. அப்படி இருக்கும்போது எதற்கெடுத்தாலும் எல்லா துறையிலும் தமிழகம் தான் முதலிடம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த திட்டத்தை எடுத்து செயல்படுத்த மாட்டாங்களா? கண்டிப்பாக செயல்படுத்துவாங்க நான் நம்புகிறேன். இந்த திட்டத்தை எடுத்து செயல்படுத்துனாங்க அப்படின்னா இனி எந்த ஒரு இடத்திலும் பிச்சைக்காரர்களையோ ஆதரவற்றவர்களையோ நாம் கண்ணால் கூட காண முடியாத நிலை ஏற்படும், தமிழகம் மற்றொரு நிலைக்கு செல்லும் என்பது மிக மிக உறுதியான ஒரு உண்மை. நீங்கள் இந்த வீடியோவை பகிர்றதுலையும் பார்க்குறதுலையும் பலருக்கு இந்த கருத்துக்கள் தெரிவிக்கிறதுல தான் இருக்குது. முடிந்தவரை பகிருங்கள், பலருக்கு தெரிவியுங்கள். நன்றிகளுடன் ஏஆர்.